வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடு, அதற்கான கிரெடிட்டு திராவிட கட்சிகளுக்கு போயிடக்கூடாதுன்ற அடிப்படையில் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பாஜக செயல்படுதுங்கிறது ஒரு சார்ஜ் இவங்க தரப்பில். இன்னொன்று, பாஜக மேலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்திகிட்டே இருக்கணும், மத்திய அரசு தரலை நிதி தரலை அப்படின்னு, அதனால் நம்ம பின்தங்கியிருக்கோம், நிறைய கடன் வாங்குகிறோன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறாங்கன்றது இன்னொரு சார்ஜ் அவங்க தரப்பில். இதில் என்ன நடக்குது உண்மையிலேயே, இந்த நிதி பகிர்வில் என்ன நடக்குது மத்திய அரசு தமிழ்நாடு அரசு இடையே? இல்லை, பாஜக மேலே வந்து இந்த திராவிட கட்சிகள் எந்த வெறுப்பையும் மக்கள் மத்தியில் தூண்ட வேண்டியதில்லை. அது பாஜகவே நல்லா பண்ணிகிட்டு இருக்கு. இவங்க இதுக்கு அதெல்லாம் பண்ணணும். இப்போ அடிப்படையில் இந்த 5.7%, 3.2%, 28,000 கோடி, 32,000 கோடி, இதெல்லாம் சாமானிய ஜனங்களுக்கு விளங்காது. சாமானிய ஜனங்களுக்கு விளங்குற ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? இங்கே ஃப்ளட்டு வந்தது, வீடு இல்லாமல் போயிட்டாங்க ஜனங்கள், வீடு நாசமாக போயிடுச்சு. இப்போ வீடு இல்லாமல் போனவங்களுக்கு 6,000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சிஎம் வந்து டெசிஷன் எடுக்கிற, தமிழ்நாடு அரசு வந்து டெசிஷன் எடுக்குது. இன்னைக்கு வரைக்கும் 1 பைசா கொடுத்துருக்காங்களா? அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்போ இவங்க வந்து லோன் வாங்கணும், ஏன்னா இவங்ககிட்ட பணம் கிடையாது. லோன் வாங்கணும், லோன் வாங்குறதுக்குன்னு போனால் அதுக்கு ப்ரீ கண்டிஷன் போடுறாங்க. அந்த லோன் வாங்குறதுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ப்ரீ கண்டிஷன் போடுறாங்க. அப்போ இது எதை காட்டுது? திமுக அரசை பாஜக மத்திய அரசு கஷ்டப்படுத்தணும், ஏன் இவங்களுக்கு கெட்ட பேர் வரணும்னு நினைக்கணும்? மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்காதா? பாஜக வளர்ந்துருக்குன்னு வேற சொல்றாரு, அப்ப மக்களுக்கு கோபம் இருந்தா பாஜக எப்படி வளரும்? மக்களுக்கு புரிதல் இருக்கு, பாஜகவுக்கு புரிதல் இல்லை. இப்படி எல்லாம் நெருக்கடி கொடுத்தா இவங்க வந்து மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஃப்ளட் ரிலீஃப் வந்து சரியா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு வந்து இது புரியத்தான செய்து, இத்தனை வருஷமா கரடி, இத்தனை வாரமா கரடியா கத்துறாரு ஒரு மாநிலத்துடைய முதல்வர், அவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க? பகல் நேரத்துல வந்து பாக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க, அடுத்து வந்து அவர் போகும்போது இல்ல நைட்ல 10:30 வாங்கினாங்க, 10:30 போனாரு முதல்வர் போனாரு. அதுக்கப்புறம் வெளியில என்ன பிரச்சாரம் பண்றாங்க? நைட்ல 10:30 வர்றாரு, இந்தியா மீட்டிங் போனாருங்கிறாங்க. அவர் ஒரு அரசியல் தலைவரும் கூட, இந்தியா மீட்டிங் போனா அதுவும் தப்பா? ஏன்னா தமிழ்நாட்டில பாக்காம போனாரா? அங்க உட்காந்துகிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து கேள்வி கேட்டார்ல. இது நான் வந்து ஒரு இது பப்ளிக், எனக்கு இவங்களும் பெருசு கிடையாது, அவங்களும் பெருசு கிடையாது. மக்களுக்கு என்ன நல்லது நடக்குது, யாரு செய்யறாங்கதான் நான் பார்க்க முடியும். இது என்ன நிர்வாகத்தை இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசுல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க எதுவுமே தப்பு பண்ணணும்னு சொன்னா யாரு கேட்பாங்க? இப்ப திரும்ப திரும்ப இவங்க என்ன சொல்றாங்க? ஓ, இது என்ன சொல்லுதோ, பினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுதோ அதுதான் நாங்க பண்றோங்கிறாங்க. ஆமா, இது ஜாயின்ட் செக்ரட்டரி, பிஎம்ஓல ஜாயின்ட் செக்ரட்டரியா இருந்த ஒருத்தர் சமீப காலத்துல யூடியூப்ல வந்து அந்த நியூஸ், அவர் சொன்னாரு 42 விடுக்காடு கொடுக்கணும்னு. மிஸ்டர் ரெட்டி, ஒய்எஸ் ரெட்டி, இதுல பினான்ஸ் கமிஷன் சேர்மனா இருந்தவர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, அதை கொஞ்சம் மழுப்பி குறைச்சிருங்கன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லப்பட்டது. நாங்க முயற்சி பண்ணோம், ஆனா ரெட்டி அதுக்கு ஒத்துக்கல. யார் அந்த முயற்சியை பண்ணுது? பிரதம மந்திரி அலுவலகத்திலிருந்து அந்த முயற்சி நடந்தது, மாநிலங்களுக்கு கொடுத்ததை குறைங்கன்னு. அவர் முடியாதுன்ட்டாரு. முடியாதுன்னு சொன்னா ரெண்டு வழிதான் இருக்கு, பினான்ஸ் கமிஷனை கலைச்சிடலாம், வி ஆர் நாட் ஹாப்பி வித் யுவர் ரெக்கமெண்டேஷன், இல்ல அதை ஏத்துக்கணும், கலைச்சா கெட்ட பேரு. அதனால பிரதம மந்திரி என்ன பண்ணாரு? நாங்க 32 இருந்து 42 ஆக்கிட்டோம் அப்படின்னு அவர் பேர் வாங்கிட்டு போனாரு. உண்மையில அதை குறைக்க பார்த்தாங்க. இதெல்லாம் வந்து பத்திரிகை நியூஸ் கிடையாது. யாரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல ஜாயின்ட் செக்ரட்டரி இருந்தாரோ அவர் சொன்ன நியூஸ். கொடுத்த காசு செலவு பண்ண தெரியல, வருவாய பெருக்க தெரியல, சொந்தமா சம்பாதிக்க தெரியல, நிதி மேலாண்மை பண்ண தெரியல அப்படின்னும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. ஆமா, ஏன்னா இவங்களுக்கு வந்து கொடுத்த காசு எது சரியா செலவழிக்கிறதுனா, ஏர்போர்ட் கட்டணும், சீ போர்ட் வரணும், புறச்சாலைகள், இதெல்லாம் பெரிய பெரிய நேஷனல் ஹைவேஸ் போடணும், இதெல்லாம் தான் சரியானது. இந்த ஏழைங்களுக்கு வந்து, பெண்களுக்கு வந்து 1,000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தா அது அநியாயம், அதை கொடுக்க கூடாது. இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட்ங்கிறது தமிழ்நாட்டில் வந்து 70-80 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். ஜஸ்டிஸ் கட்சி இதுல இருந்த காலத்திலிருந்து மதிய உணவு திட்டம் அந்நேரமே கொண்டு வந்தாங்க. அன்னையிலிருந்து ஆரம்பிச்சு திட்டங்கள் மேலும் மேலும் மெருகேற்றப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத உண்மை. ஆனா இங்க அப்படி பத்து பல மாநிலங்கள் அப்படி கிடையாது. நான் யூபி வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு இண்டிவிஜுவலி பாயிண்ட் அவுட் எனி பர்டிகுலர் ஸ்டேட். ஆனா உண்மை என்னன்னா, சவுத் இன் ஜெனரல், தமிழ்நாடு அண்ட் கேரளா இன் பர்டிகுலர், அவங்க வந்து இந்த இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அதனுடைய பலன் வந்து இன்னைக்கு வந்து பாக்குறீங்க. நான் ஒரு சின்ன இப்ப பிராக்டிக்கலா வந்து ஒரு உதாரணம் சொல்லட்டும். இந்த இதுல வந்து கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் சொல்லி கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு அனாலிசிஸ் உண்டு, அதுக்குன்னு ஒரு மிஷின் உண்டு. இந்த மிஷினை நான் தமிழ்நாட்டுல ஐயனாடா ஜானியம்மாள் காலேஜ்ல சிவகாசியில ஒரு ஊர்ல படிச்சேன். 1969 எங்க ப்ரொஃபசர் லோயலா காலேஜ்ல இருந்து இங்க வந்து ஒரு சொல்றாரு, கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் மிஷின் வாங்கணும்னு.
உடனே அந்த கரஸ்பாண்டன்ட் ஒத்துக்கிட்டு கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் மிஷினை வாங்கி கொடுத்தாரு. சிடி விஜயகுமார் என்னுடைய ஃப்ரெண்டு, என் பேட்ச்மேட்டு, அவர் வந்து என்ன பண்ணாரு, கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் நாங்கள் எல்லாருமே நல்லா பண்ணோம் எக்ஸாம்ல. அடுத்து வந்து என்ன பண்ணாரு, எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பண்ணாரு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல அவர் வந்து ஒன் ஆஃப் தி குளோபல் அத்தாரிட்டிஸ். இன்னைக்கு வந்து அவர் டெல்லியில போய் மீட்டிங் போனது ரொம்ப சின்ன பையனா இருப்பார் பாக்குறதுக்கு, தாடி சரியா வளராது, இங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ரெண்டு இருக்கும். அவரை பார்த்து வடநாட்டுல இருந்து ஒருத்தர் என்ன இந்தாலி இங்க எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டாரு. அந்த பிரிசைட் பண்ணவர் சொன்னார், அவர் பேசினதுக்கு அப்புறம் இதை சொல்லுங்கன்னு. அவர் பேசி முடிச்சோடனே யார் கேட்டாரோ அவர் அவர்கிட்ட போய், ஐயா உங்களுடைய உரை மிக சிறப்பாக இருந்தனர், நாங்களாம் கடைக்கோட்டையிலிருந்து வந்தவங்க, வசதி இருக்கா வசதி இல்லையாங்கிறது பிரச்சனை, வாய்ப்புகள் இருக்கா கடைக்குள்ள உள்ளவங்களுக்கு வந்து மற்ற மாநிலங்கள்ல எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு இருக்கு, சரி அந்த வாய்ப்புகள் இங்க அளிக்கப்பட்டன, அதை மறுக்க முடியுமா, உண்மையை தான் பேசணும். இல்ல இப்ப இத மத்திய அரசு தடுக்குதா, சாமானிய மக்கள் வளர்ச்சியை மத்திய அரசு தடுக்குதா, சமத்துவ வளர்ச்சியை மத்திய அரசு தடுக்குதா, ஏதாவது ஆதாரம் இருக்கா அதுக்கு? எங்க ஒரே ஒரு கேள்வி கேட்குது, யூபியில வந்து ஆளுக்கு 5 கிலோ ஒரு ஃபேமிலிக்கும் கிரைஸ் கொடுத்துருக்காங்கல்ல, எத்தனை பள்ளிக்கூடம் அவங்க திறந்தாங்கன்னு சொல்லி திரு நாகராஜ் அவர் இருக்கார், அவர் வந்து தொழிலதிபராக இருந்தவர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பர்ட், அவருக்கு நிச்சயமா தெரியும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்காங்கன்னு கேட்டு பாருங்க யூபியில, சொல்லட்டும். ஓகே.